ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் ஹாப்பி கெமிக்கல்ஸ், நம்ம உடம்பை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு சில கெமிக்கல்ஸ்னு சொல்லலாம், அல்லது ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லலாம், அப்படி ஒரு நாலு ஹாப்பி ஹார்மோன்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நம்ம பூ மேல நம்ம தண்ணியை தெளிக்கையில் அந்த பூ ஃப்ரெஷ்ஷாக அதிக நாள் இருக்குதோ, அதே மாதிரியே இந்த கெமிக்கல்ஸ் நம்ம மூளையில் தெளித்தோம் அப்படின்னா நாம் ஃப்ரெஷ்ஷாகவும் ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் அதிக வருஷங்கள் வாழலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. இதை நாம் டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். DOSE, D அப்படிங்கிறது டோபமைன், ஓ அப்படிங்கிறது ஆக்சிடோசின், எஸ் அப்படிங்கிறது செரட்டோனின், இ அப்படிங்கிறது எண்டார்ஃபின். டோபமைன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, இது ஒரு ரிவார்டு ஹார்மோன்னு சொல்லுவாங்க. அதாவது யாராவது நம்மளை பாராட்டையில் நமக்கு இந்த ஹார்மோன் அதிகமாக டெவலப் ஆகும். அப்போ ஒருத்தவங்க நம்மளை பாராட்டணும் அப்படின்னா அந்த வேலையை நம்ம செஞ்சு பாராட்டக்கூடிய அளவுக்கு நம்ம அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு தேவையான மோட்டிவேஷன், அதை வந்து நம்ம ஃபோக்கஸ்டாக செய்கிறதுக்கான அட்டென்ஷன், இது எல்லாத்தையும் நம்ம செய்யலை இந்த ஹார்மோன் நமக்கு அதிகமாகும். அதே மாதிரி வாழ்க்கையில் நமக்கு நல்ல ஞாபக சக்தி வர்றதுக்கும், சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கும், அவசரத்தில் எடுக்கிற அந்த இம்பல்ஸ் டெசிஷன்னு சொல்லுவாங்க, அதை எடுக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த ஹார்மோன் வந்து ரொம்ப அத்தியாவசியமாக தேவை. எப்படி நான் வந்து இந்த ஹார்மோன் வந்து ரிவார்டு ஹார்மோன், யாராவது பாராட்டினாங்கன்னா நமக்கு வரும்னு சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கஷ்டமான வேலையை செஞ்சு முடிக்கலையும் இந்த ஹார்மோன் அதிகமாகும். அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணி செய்கிறோம் அப்படின்னா, அது சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை தூங்குறதா இருக்கட்டும், அல்லது நம்மளோட தோட்ட வேலையாக இருக்கட்டும், நம்ம எப்பப்பெல்லாம் வேலைகளை என்ஜாய் பண்ணி செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போ இந்த டோபமைன் அதிகமாக ஆரம்பிச்சிடும். இந்த டோபமைன் நல்ல செக்ரீட் ஆகிறதுக்கு நல்ல தூக்கமும் அவசியம். சாப்பாடு வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எல்லா ஹார்மோனுமே உணவு பழக்கங்களால் பெரிய லெவலில் மாற்றங்கள் இருக்காது, ஆனால் ஒரு சின்ன லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி ரிசர்ச் சொல்லுது. அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டோபமைன் அப்படிங்கிறது தைரோசின் ரிச் ஃபுட்ஸ் சாப்பிடையில் அதிகமாகும். முக்கியமாக நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டோபமைன் அதிகமாகிறதுக்கு நாம் நம்மளோட சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாட பழகிக்கணும். அதாவது வி ஷுட் செலிப்ரேட் அவர் ஸ்மால் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான். கடைசியாக இந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன் நான். நம்ம தலைவர் எப்படி தனக்குத்தானே மாலை போட்டுக்கிட்டு தன்னை தானே பாராட்டிக்கிட்டாரோ, அதே மாதிரியே வாழ்க்கையில் பல நேரங்களில் யாருமே நம்மளை பாராட்டாதப்ப நமக்கு நாமளே பாராட்டிக்கணும். அதுதான் இந்த டோபமைன். ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஆக்சிடோசின். ஆக்சிடோசின் அப்படின்னா லவ் ஹார்மோன். நமக்கு ஒருத்தவங்க அன்பை செலுத்தியில் நமக்கு இந்த ஹார்மோன் நமக்கு அதிகமாக செக்ரீட் ஆகும். ஒரு குழந்தை அம்மா கிட்ட தாய்ப்பால் கொடுக்கல, அந்த அம்மாவுக்கு இந்த ஹார்மோன் அதிகமாக செக்ரீட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஃபீலிங்காக அம்மாவுக்கு கொடுக்கும். இது வந்து ஒரு நம்பிக்கைக்கான ஹார்மோன்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க உதவுறதுக்கான ரிலேஷன்ஷிப்புக்கு தேவையான ஹார்மோன்னு சொல்லுவாங்க, அதுதான் இந்த ஆக்சிடோசின். இது வந்து இயற்கையாகவே எப்படி அதிகமாக நமக்கு வர வைக்கிறதுன்னு பார்த்தோம்னா, நம்மளோட சொந்தங்கள்ட்டையும் நம்ம பழகிற நண்பர்கள்ட்டையும் நம்ம அவங்கள டச் பண்ணுறது மூலயமா, அவங்கள தொடுவதன் மூலியமாகவே இது அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோல்டிங் ஹேண்ட்ஸ், அவங்களோட கையை பிடிக்கிறது மூலியமாகவும் இது அதிகமாகும். குறிப்பாக பார்த்தோம்னா சில பேருக்கு மசாஜ் பண்ணையில் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த ஃபீல் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த ஆக்சிடோசின் அதிகமாகிறதுனால தான். அதுக்கப்புறம் இந்த ஹார்மோன் வந்து கிஸ் பண்ணுறதுனாலையும் செக்ஸ் வச்சுக்கிறதுனாலையும் அதிகமாகும். சில பேருக்கு பெட் அனிமல்ஸ் வளர்க்குறதுனால செல்ல பிராணிகள்கிட்டேருந்து அவங்களுக்கு கிடைக்கிற அன்பு மூலியமாக அவங்களுக்கு இந்த ஆக்சிடோசின் செக்ரீட் ஆகும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது செரட்டோனின். செரட்டோனின் அப்படிங்கிறது ஒரு ஃபீல் குட் ஹார்மோன். நம்ம மூடை நம்ம டிசைட் பண்ணுறது இந்த செரட்டோனின் தான். இதை ஸ்லீப் ஹார்மோன்னு சொல்லுவாங்க, மூட் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு தேவை அப்படின்னா, நம்ம நார்மலாக நம்மளோட டைஜஷனுக்கு, ஸ்லீப்புக்கு, நம்ம பயம் இல்லாமல் ஆங்ஸைட்டிலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு, டிப்ரெஷன்லேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு, எல்லாத்துக்குமே இந்த செரட்டோனின் வந்து ரொம்ப அத்தியாவசியம். இதை நம்ம எப்படி இயற்கையாகவே நம்ம எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸசைஸ் மூலிமா அதிகப்படுத்தலாம். அதுவும் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு அதிகமாகும். அடுத்து நம்ம அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ், நம்ம வெளியில் போய் நம்ம செய்கிற வேலைகள் மூலியமாகவும் இந்த செரட்டோனின்ங்கிறது அதிகமாகும். உணவு விஷயங்களில் பார்க்கல, ட்ரிப்டோஃபன் அதிகமாக இருக்கிற உணவு, அதாவது நம்ம காமனாக நம்ம பனானா வாழைப்பழத்துலேருந்து இது அதிகமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எண்டார்ஃபின்ஸ். எண்டார்ஃபின்ஸ் அப்படிங்கிறது பெயின் கில்லர் ஹார்மோன், பெயின் ஹார்மோன்னு சொல்லுவாங்க, அல்லது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. இது எக்ஸசைஸ் பண்ணையில் நமக்கு அதிகமாகும். ஒரு சில பேர் வாக்கிங் போனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும், ஆகா நமக்கு வாக்கிங் போனதுக்கப்புறம் நமக்கு மைண்ட் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதெல்லாம் எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எண்டார்ஃபின்ஸ் செய்கிற வேலை தான். இதை நம்ம இயற்கையை எப்படி அதிகப்படுத்த முடியும்னா, அது எக்ஸசைஸ் மூலயமா, அடுத்து நம்ம அவுட்டோரில் வாக்கிங் பண்ணுறது மூலயமா, அதுக்கப்புறம் லாஃபிங் பண்ணுறது மூலயமா, சிரிக்கிறது மூலயமா பண்ண முடியும். இது நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இயற்கையாக சிரிக்கலாம், இல்லை அப்படின்னா நம்மளோட காமெடி ஷோஸ் பார்க்கலாம், நம்மளோட காமெடி மூவிஸ் பார்த்து நம்ம அதிகப்படுத்தலாம். இந்த நாலு ஹார்மோன்ஸுமே சில விஷயங்கள் பண்ணல அதிகமாகும். அதில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா,
சரிவிகித உணவு சாப்பிட்றது மூலயமா, மெடிடேஷன் மூலயமா, அடுத்து யோகா மூலயமா, அடுத்து எக்ஸசைஸ் மூலயமா, நல்ல தூக்கம் மூலயமா, இந்த அஞ்சும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அத்தியாவசியம். இந்த வீடியோவில் நாம் 4 ஹார்மோன் பற்றி பார்த்தோம். டோபமைன், ஆக்சிடோசின், செரட்டோனின், எண்டார்ஃபின் பற்றி பார்த்தோம். டோபமைன் அப்படிங்கிறது ஒரு ரிவார்ட் கெமிக்கல், நம்மளை யாராவது பாராட்டையில் நமக்கு வரும். யாருமே நம்மளை பாராட்டலை அப்படின்னா நாமளை நாமளே பாராட்டிய கற்றுக்கணும். நம்ம ஒரு விஷயம், கஷ்டமான விஷயத்தை நம்ம செஞ்சு முடிக்கலையும், நாம் ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணி செய்யலையும், நமக்கு இந்த ஹார்மோன் அதிகமாகும். ஆக்சிடோசின் அப்படிங்கிறது லவ் ஹார்மோன், நம்மளை யாராவது அன்பு செலுத்தலை, நாம் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னு நம்ம நம்பலை, இந்த ஹார்மோன் நமக்கு அதிகமாக வரும். இந்த ஹார்மோன் நமக்கு அதிகமாக கிடைக்கணும்னா டச், அடுத்தவங்களை தொடுறது மூலியமாக கிடைக்கும், பாடி மசாஜ் மூலியமாக நமக்கு கிடைக்கும், பெட் அனிமல்ஸ் வளர்க்குறது மூலியமாக நமக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம பார்த்தா செரட்டோனின், இது வந்து ஸ்லீப் ஆர் மூட் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. இது வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணணும், அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது மூலியமாக இந்த ஹார்மோன்ஸை, இந்த ஹார்மோன் அதிகப்படுத்தலாம். கடைசியாக எண்டார்ஃபின்ஸ், எண்டார்ஃபின்ஸ் அப்படிங்கிறது பெயின் கில்லர் ஹார்மோன், இது எக்ஸசைஸ் பண்ணல அதிகமாக வரும், சிரித்தாலும் இந்த ஹார்மோன் அதிகமாகும். இந்த 4 ஹார்மோனுமே நல்ல லெவலில் இருக்கணும் அப்படின்னா நமக்கு சரியான உணவு, சரியான தூக்கம், நல்ல உடற்பயிற்சி, இது மூணும் தேவை. இது இல்லாமல் நம்ம யோகா மெடிடேஷன் மாதிரி பண்ணுறது மூலியமாகவும் இந்த 4 ஹார்மோன்ஸையும் நம்ம அதிகப்படுத்த முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.